அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒரு அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு எனக்கு வந்து 35 வயசு ஆகுது, எனக்கு வந்து 5 வருஷமாக டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, இதனால் எனக்கு வந்து செக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது, இதனால் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சண்டை வந்து அடிக்கடி வருது, என்னுடைய அந்த லோ லிபிடோவை வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு, எனக்கு செக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதை வந்து அவர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு, ஆனால் அவருக்கு வந்து செக்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது. என்ன இது வந்து நீரிழிவு நோயினால் வந்ததா, அதாவது டயபெட்டிஸ்னால வந்ததா, அல்லது வேற ஏதாவது எந்த காரணத்தினால வந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த ஃபீமேல் பொறுத்தவரை, பெண்களை பொறுத்தவரை, பாலுறுப்புகளுக்கு வரும் பல இரத்த நாளங்கள் நரம்புகள் வந்து மிக மென்மையானவை. அதாவது அந்த பெண்ணுறுப்பில் உள்ள இரத்த நாளங்கள், வெயின்ஸ் ஆர்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. இது வந்து பாலுறவின் போது, உடலுறவின் போது விருந்து சுருங்கி உணர்ச்சியை வந்து ஏற்படுத்தும். இப்போ இந்த இரத்த நாளங்கள் வந்து, இந்த நரம்புகள் வந்து சக்கரை நோயினால் எளிதாக பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படும் பொழுது என்ன, பெண்களுக்கு வந்து உணர்ச்சி இல்லாத நிலை ஏற்பட்டு பெண்ணுறுப்பு வந்து ஈரமாகி விரிஞ்சு சுரியறது வந்து கம்மியாயிடும். இதனால் உடலுறவு வைக்கும் பொழுது, செக்ஸ் வைக்கும் பொழுது அவங்களுக்கு வலியோ அல்லது எரிச்சலோ வரும். இதனால் அவங்களுக்கு வந்து செக்ஸ் பிடிக்காமல் போகலாம். இப்போது இந்த லோ லிபிடோன்னு சொல்லக்கூடிய பெண்மை குறைபாடு வராமல் தடுக்கிறதுக்கும் அல்லது அதிகமாகாமல் தடுக்கிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் தான். நீங்கள் டயபெட்டிஸ்க்கான, அதாவது சக்கரை நோய்க்கான, சுகர்க்கான மெடிசன்ஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ரத்தத்தில் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல்லே வச்சுருக்கணும். இப்போது அந்த மெடிசன்ஸ், டாக்டர் கொடுக்குற சக்கரை நோய்க்கான மருந்தை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான டயட் அண்ட் எக்ஸசைஸும் பண்ணி வெயிட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்கர், ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட மனசு விட்டு பேசுங்க, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு அங்கே வந்து உணர்ச்சி இருக்க மாட்டேங்குது, உணர்வு இருக்க மாட்டேங்குது, நீங்கள் பண்ணும்பொழுது வலி எரிச்சல் ஏற்படுது, என்ன அதனால் நீங்கள் மென்மையாக நடந்துக்கோங்க, பொறுமையாக நடந்துக்கோங்கன்னு சொல்லுங்கள். இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் கேஒய் ஜெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான லூப்ரிகேஷன் வந்து வஜைனாவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செக்ஸ் வைக்கும் பொழுது. சப்போஸ் உங்களால் அந்த மாதிரி செக்ஸ் வைக்க முடியல அப்படின்னா மாஸ்டர்பேஷன், அதாவது உங்கள் கணவருக்கு நீங்களே வந்து சுய இன்பம் மாதிரி பண்ணி விடுறதுனால உங்கள் கணவரும் ஓரளவுக்கு திருப்தி அடையலாம், உங்களுக்கும் அவரை வந்து திருப்திப்படுத்தின சந்தோஷம் வந்து கிடைக்கும். இப்போது சக்கரை நோய் இல்லாதவங்களோட சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து பெண்மை குறைபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சக்கரை நோயை மிக மிக கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுன்றது வந்து ரொம்பவே அவசியம். நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இது சக்கரை நோய் தானே, இதனால் என்ன எஃபெக்ட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் நிறைய ஃபிசிக்கல் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்டும் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெண்மை குறைபாடு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சக்கரை நோயை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய ரத்த கொதிப்பு இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ப்ராப்பரான எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு வரணும். டாக்டர் கொடுத்த மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. மனசு விட்டு பேசுங்க, புரியுதுங்களா. இதையும் தாண்டி வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான கவுன்சிலிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த இஷ்யூலேருந்து ஈஸியாக ஓவர் கம் ஆகிடலாம். நன்றி, வணக்கம்.